Hi to all, நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எஸ்கேப் பத்தி என்னப்பா பார்க்க போறோம் பார்த்தோம்னா, நம்ம எல்லாம் ரொம்ப நாளா வந்து எஸ்கேப் படுத்த அப்டேட் கிடைக்குமோ கிடைக்குமோ சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து நம்ம சஸ்பென்ஸ்ல பிரேக் பண்ற மாதிரி செல்லமா சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, டாக்டர் டீம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த செல்லமா சாங் வந்து பயங்கரமா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க எல்லாருமே உங்களுக்கு பாத்திருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். அண்ட் நம்ம வீடியோஸ்ல வந்து அந்த விஷயத்த எல்லாமே போட்டிருப்பேன். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து செல்லமா சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அது செல்லமா சாங் வந்து டிக்டாக் பேஸ் பண்ண சாங்கா வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க வந்து இந்த விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. யார் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த செகண்ட் சிங்கிள் வந்து டாக்டர் படத்துல வந்து செகண்ட் சிங்கிள் செகண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் வந்து இப்போ அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ எங்க சொல்லியிருக்காங்க, நேற்று ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அனிருத் அண்ட் எஸ்கே அண்ட் அந்த படத்தோட டைரக்டர் இவங்க எல்லாருமே வந்து அந்த ரேடியோ மிர்ச்சிக்கு வந்து இன்டர்வியூல வந்து ஃபோன் கால் இன்டர்வியூல வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணாங்க. எஸ்கே ஆகட்டும் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து நிறைய தேங்க்ஸ் சொன்னார். அண்ட் நிறைய இந்த படத்தை செலமா சாங் வந்து எப்படி உருவாச்சு, இதுக்கு மாதிரி என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கு சொல்லி நிறைய விஷயத்த அவங்க ஃபன்லியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து நேற்று கிளியராக வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து அந்த இன்டர்வியூல போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க ரேடியோ முடிச்சுல வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அனிருத்த வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போதைக்கு வந்து ஆடியன்ஸ் மீடியாவில் நிறைய ரீச் ஆயிடுச்சு, நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்த செகண்ட் சிங்கிள் எடுத்து எப்போ செகண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ண போறீங்க இந்த டாக்டர் படத்தில் வந்து கேட்கும்போது அனிருத் என்ன சொல்லியா பார்க்கும்போது செகண்ட் சாங் தான் அது கண்டிப்பாக வந்து ஒரு 2 weeks வெயிட் பண்ண சொன்னா கண்டிப்பாக 2 weeksல வந்து இந்த படத்துல இருந்து ஒரு செகண்ட் சாங் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாரு. இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அதே அந்த சாங் ஒரு மயக்கத்துல நம்ம எல்லாம் இருக்கும், அந்த லவ் சாங் ஒரு மயக்கத்துல நம்ம இருக்கும். ஆனால் அந்த சாங் ஒரு ரெக்கார்ட்ல பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே பார்க்கும்போது செகண்ட் சிங்கிள் வந்து அடுத்த 2 weeksல நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம், ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி அனிருத் சொல்லியிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் சிங்கிள் ஒன்று கொஞ்சம் ரிலீஸ் ஆயிரும். அதுவும் அந்த சாங் வந்து இந்த செலமா சாங் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிரேக் பண்ணி புது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணு சொல்லி நம்ம எல்லாம் நம்பலாம். அண்ட் செகண்ட் சிங்கிள் சாங் வந்து எப்படி எந்த மாதிரி பேசஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு லவ் பேஸ்ட் ஒரு டியூட் சாங் வந்துச்சு. அண்ட் செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்றாங்க, அது எந்த சாங் எந்த மாதிரி இருக்கும், ஒரு மெலோடியா இருக்குமா இல்ல எஸ்கே ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எஸ்கே ஒரு இன்ட்ரோ சாங் தான் இருக்கும்னு சொன்னேன். பிகாஸ் இப்போதான் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க, அது வந்து டிக்டாக் பேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போது அதை வந்து எஸ்கே ஒரு இன்ட்ரோ சாங் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் மதியில வந்து இந்த படத்து மேல இருக்க பார்வைகள் இந்த படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நம்மளால எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ட்ரோ சாங் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் எதிர்பார்த்தோம்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சீமராஜா படம் பார்த்தோம், எஸ்கே ஒரு சீமராஜா படம் பார்த்தோம். அதுல வந்து எஸ்கேக்கு வந்து இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரோ சாங் வந்து ரொம்ப ரொம்ப வேற லெவலா இருக்கும். அதுல வந்து மியூசிக் டைரக்டர் வந்து என்னதான் பார்த்தோம் விமானம் இருந்தாலும், ஆனா அதுல வந்து எஸ்கேக்கு வந்து இன்ட்ரோ சாங் இருக்கும், வாரே வர சீமராஜா அந்த டைலாக் அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மாசா வந்து எஸ்கேக்கு இருக்கும். நிறைய மாச எலிமெண்ட் வந்து எஸ்கே வந்து காட்டியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து இந்த டாக்டர் படத்துல வந்து எஸ்கேக்கு வந்து ஒரு சாங் வந்து இன்ட்ரோ சாங் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன் சொல்றேன் பார்க்கும்போது இப்போ எஸ்கே ஒரு மாஸ்க் லெவல் பார்த்தோமா வேற லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொதல் வந்து அவர் மாஸ்க் லெவல் கொஞ்சம் நார்மலாக வந்துச்சு. எஸ்கே அனிருத் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி வந்து ஓகே ரெமோ படம் வேலைக்கார இந்த மாதிரி படமும் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு எஸ்கே ஒரு மாஸ்க் லெவல் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இப்போ எஸ்கே ஒரு மாஸ்க் லெவல் எஸ்கே வந்து ஒரு பெரிய டாப் ஆக்ட்ரஸ் ஆகிட்டார். அவர் படத்துக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பில் இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. அப்போனா கண்டிப்பாக வந்து எஸ்கேக்கு வந்து ரொம்ப ரொம்ப மாசான வந்து மியூசிக்கில் வந்து கண்டிப்பாக அனிருத் போடுவார். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிஜிஎம்ஸில் வந்து இதில் வந்து கண்டிப்பாக அனிருத் வைப்பார் சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாமே. 2 weeksல அந்த சாங் ஒரு டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லா அப்டேட்டும் எஸ்கே பற்றி அப்டேட் எல்லாம் சேனலில் வரும். அதெல்லாம் நான் கிளியராக தெரிஞ்சிக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அது வரைக்கும் பை டு ஆல். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலில் வரும். அண்ட் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் பை டு ஆல்.